அன்பருக்கும் வணக்கம். அண்மையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கிவிகேஎஸ் இளங்கோவனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திராவிட இளவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகவில்லை, சசிகலாவின் காலில் விழுந்து படுத்து உருண்டுதான் முதலமைச்சர் ஆனார் என கடுமையாக தாக்கி பேசினார். நீங்க பாத்துருப்பீங்க, மூன்று நாட்களுக்கு முன்பு இங்க பிரச்சாரத்துக்கு வந்து கூட்டமே இல்ல. என்னவோ பேசுறாரு, மீசோ இல்ல ஆம்பளை ஆண்டவா, வேட்டி கட்ட வேஷ்டி கட்டின ஆம்பளை ஆண்டவான்றாரு. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? பதில் சொன்னா அவர் தாங்குவார? அவர் மூன்றரை வருடங்கள் முதலமைச்சரா இருந்தாரு. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அவரை முதலமைச்சர்? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாமையார் இறந்த பிறகு எப்படி கூவத்தூர் கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சு கூத்தடிச்சு அந்த அம்மா சசிகலா அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர் தான் அவரு. தெரியலாமா யாருன்னு? தலையில படுத்திருக்காரு யாருன்னு தெரியுதாமா? இது உங்க அம்மா கேட்கிறாரு, நீ ஆம்பளையா? நீ வீச வச்ச ஆம்பளையா? நீ வேட்டி கட்ட ஆம்பளையா? தெரியலாமா யாருன்னு? எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகவில்லை என உதயநிதி சொல்வது உண்மைதான். அதே சமயத்தில் இதே உதயநிதியின் தாத்தா கலைஞர் கருணாநிதி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அந்த வரலாற்றினை உதயநிதிக்கும் கொஞ்சம் நாம் எடுத்து சொல்வோம். 1956 மே மாதம் 17, 18, 19, 20 தேதிகளில் திருச்சியில் திமுகவின் இரண்டாவது மாநில மாநாடு நடந்தது. அதில் தலைமை பொறுப்புக்கு நெடுஞ்செழியனை வரவேற்று அழைத்தார் அண்ணா. தம்பி வா, தலைமையேற்று நடத்தவா, உன் ஆணைக்கு நாங்கள் அடங்கி நடப்போம், தலைமையேற்று நடத்தவா என்றார் அண்ணாதுரை. உங்கள் தாத்தா கருணாநிதியைத்தான் தம்பி வா, தலைமை ஏற்கவா என்று அழைத்தார் என கம்பி கட்டுகிற கதையெல்லாம் இணைய ஊப்பிக்களும் 200 ரூபாய் ஊப்பிக்களும் சொல்வார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. 1969 ஆண்டு அண்ணா இறந்தபோது தற்காலிக முதல்வராக இருந்தவர் நெடுஞ்செழியன் தான். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் தான் திமுகவின் தலைவர் முதல்வர் என அனைவரும் நினைத்துக் கொண்டு இருக்கும் போதுதான் சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தினார் உங்கள் தாத்தா கருணாநிதி. உங்கள் தாத்தா கருணாநிதி எம்ஜிஆர் காலில் போய் விழுந்தார். எம்ஜிஆர் உங்கள் தாத்தா கருணாநிதிக்கு ஆதரவு அளித்தார். அப்போது கட்சியின் வளர்ச்சிக்கு எம்ஜிஆரின் புகழ் மிகவும் உதவியது. எம்ஜிஆரே கருணாநிதிக்கு ஆதரவு எனும்போது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் உங்கள் தாத்தா முதலமைச்சர் ஆனார், உங்கள் தாத்தா திமுகவின் தலைவர் ஆனார். தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று அண்ணாவால் அழைக்கப்பட்ட நெடுஞ்செழியனை காலி செய்துவிட்டு உங்கள் தாத்தா பதவியேற்ற 10/2/1969 ஆம் தேதிய அமைச்சரவை பட்டியலில் நெடுஞ்செழியன் இல்லை. 15/2/1969 தேதிய அமைச்சரவை பட்டியலில் நெடுஞ்செழியன் இல்லை. 8/8/1969 தேதிய அமைச்சரவை பட்டியலில் நெடுஞ்செழியன் இல்லை. 13/8/1969 தேதிய அமைச்சரவை பட்டியலில்தான் நெடுஞ்செழியனை சேர்த்தார் உங்கள் தாத்தா. நான் தலைவராக வர வேண்டும் என்று பாடுபட்டவர் எம்ஜிஆர். அந்த நன்றி சாகும் வரை எனக்கு உண்டு என ஜனவரி 2010 சட்டசபையிலேயே பதிவு செய்துள்ளார் உங்கள் தாத்தா. அன்று எம்ஜிஆர் செய்த தவறால் சிறந்த ஜனநாயக இயக்கமாக இருந்திருக்க வேண்டிய திமுக கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி என ஒரு குடும்பத்தில் பிடிக்குள் சென்றுவிட்டது. இனி இறந்து போன அண்ணாவே மீண்டும் மறுபிறப்பு எடுத்து வந்தாலும் திமுகவை உங்கள் குடும்பத்தின் பிடியில் இருந்து மீட்க முடியாது என்பதே நிஜம். நன்றி.